رسول الله رسول الله رسول الله رسول الله رسول الله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ويطيع الله رسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வினை போற்றியவனாக இந்த மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் ரமலானை வரவேற்போம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக வாய்ப்பை தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு மீண்டும் நான் நினைவுறுவனாக. கொஞ்சம் அமைதியை காத்து இந்த குழந்தைகளை பூரா கொஞ்சம் யாராவது கண்டல் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து முதல்ல அந்த ஆலயமாக பேசும்போதும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவங்களை ஒரேடியாக விரட்டுறாதீங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளுக்குரிய ரமலான் மாதம் துவங்க இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தை நாம் எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்று நாம் எல்லா இடங்களிலும் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ரமலானை வரவேற்பது என்பது ஏதோ ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இல்லாமல் உளப்பூர்வமாக அதை நாம் உணர்ந்து அந்த மாதத்தை சரியாக பயன்படுத்தி அந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய அளப்பெரும் நன்மைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நாம் கேட்க வேண்டும். இதில் முதல் செய்தியாக ஒன்றை நான் பதிவு செய்து கொண்டிருக்கின்றேன். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றுவதற்காக மெம்பரிலே ஏறும் பொழுது முதல் படியில் நின்று கொண்டு ஆமீன் என்று கூறினார்கள். சிறிது நேரம் கழித்து இரண்டாவது படியில் நின்று ஏதோ விஷயத்தை செவிமடுத்தவர்களாக இரண்டாவது படியிலும் ஆமீன் என்றார்கள். அடுத்து மூன்றாவது படியிலும் ஏறி நின்று ஏதோ ஒரு விஷயத்தை செவிமடுத்து ஆமீன் என்று கூறினார்கள். அங்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்லாஹ்வின் தூதருக்கு மாத்திரம்தான் கேட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஆமீன் சொன்னது அத்தனை சஹாபாக்களும் கேட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நீங்கள் எதற்காக மூன்று முறையும் படிகளிலே ஏறும்போது ஆமீன் ஆமீன் என்று கூறினீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நான் முதல் படியிலே ஏறி நிற்கும் பொழுது ஜிப்ரைல் என்னுடன் இருந்தார். அவர் கூறினார், தாய்தந்தைகளுக்கு பணிவிடை செய்யாதவன் மீது நாசம் உண்டாகட்டும் என்றார். நான் அதை ஆமோதித்து ஆமீன் என்றேன். இரண்டாவது படியில் என்ன கூறினார் தெரியுமா? யார் தன்னை இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்புக்கு உள்ளாக்கவில்லையோ அவர்கள் மீதும் நாசம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள். நான் அதற்கு ஆமீன் என்றேன். மூன்றாவது படியில் ஏறும் பொழுது என் மீது யார் சலவாத் சொல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் மீது நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் கூறினார். நான் அதற்கு ஆமீன் என்று கூறினேன் என்றார்கள். இப்போ இரண்டாவது படியில் கூறப்பட்ட விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால்,
ரமலான் மாதத்தில் யார் அல்லாஹ்விடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து பாவம் மன்னிப்பு கேட்கவில்லையோ மன்றாடவில்லையோ கண்ணீர் சிந்தவில்லையோ அல்லாஹ்வின் கருணையை எதிர்பார்க்கவில்லையோ நிச்சயமாக அவன் நஷ்டவாளிதான் அதைத்தான் நாசம் உண்டாகட்டும் என்று கூறினார்கள் அல்லாஹ்வின் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஒரு செய்தி அருமையான செய்தி என்ன தெரியுமா அல்லாஹ்விடத்தில் பெருமதிப்புக்குரிய இரண்டு துளிகள் உண்டு என்றார்கள் அல்லாஹ்வின் தூதரே அது என்ன இரண்டு துளிகள் என்று கேட்கும் பொழுது ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வுக்காக சிந்தப்படுகின்ற இரத்த துளி இரண்டு ஒரு மனிதன் தனிமையிலே தவறுகளை உணர்ந்து அஞ்சி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து மன்றாடி தன் பாவத்தை மன்னிக்குமாறு கெஞ்சும் பொழுது அவன் கண்களில் இருந்து வடியுமே நீர்த்துளி அது என்றார்கள் ஒரு மூமியினுடைய நிலை இவ்வாறுதான் இருக்க வேண்டும் நாம் எதையும் இந்த பூமியிலே சாதிக்க போவது நன்றா விளைஞ்சவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி மரணித்து விட்டால் மரணித்தவருக்கு நமக்கு உள்ள தொடர்பு அறுபட்டுவிடும் மரணித்தவருக்காக ஒரு சில தினங்கள் பேசுவோம் 80 வருடம் வாழ்ந்தவராக இருந்தாலும் 8 நாளைக்கு கூட பேச மாட்டோம் விதிவசமாக நிர்பந்தமாக அரசியலில் அரசியல் தலைவர்கள் ஓட்டுக்காக ஒவ்வொரு தலைவர்களுக்கும் 236வது பிறந்த நாள் 800வது பிறந்த நாள் கொண்டாட வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு அன்னைக்கு மட்டும் சொல்லிட்டு விட்டுருவாங்க மாலையை போட்டுட்டு மாலை வாடிவிடும் அவர்கள் கலந்து விடுவார்கள் ஆனால் இதுதான் யதார்த்த நிலை நமக்கும் இந்த உலகிற்கும் இடையில பெரிய தொடர்புகள் எல்லாம் இல்லை ஆனால் நம்மை படைத்த நமது ரப்புக்கும் நமக்கும் இருக்கும் தொடர்பு எந்த நிலையிலும் அறுபடப் போவதில்லை அன்புக்குரியவர்களே உண்மையான உறவு ஒரு அடியானுக்கு அல்லாஹ்விடத்தில் தான் அப்பேற்பட்ட அந்த உறவுக்குரிய பாசத்துக்குரிய கருணைக்குரிய ரப்பில் ஆலமீன் இடத்திலே நாம் வேண்டியதெல்லாம் விரும்பி கேட்டு பரப்பக்கூடிய நாள்தான் இந்த ரமலானிலே வருகிறது ரமலான் ஏன் தெரியுமா அருள் கூட 12 மாதங்களில் இந்த ரமலான் மூலமாக ஒரு மனிதன் அளப்பெரும் நன்மைகளை செய்து கொண்ட முடியும் அல்லாஹ் ரப்பிலான் சொல்லக்கூடிய எல்லோரும் சொல்லி காட்டக்கூடிய அந்த வசனத்தை லேசாக நினைவிட்டு விட்டு நான் மேலும் உரைக்குள் செல்கின்றேன் அல்லாஹ் கூறுகின்றான் யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு முன்னால் இருந்த முன் சென்று விட்டார்களே அவர்கள் மீது கடமையாக்கியது போலவே உங்கள் மீதும் நான் நோன்பை கடமையாக்குகின்றேன் அப்போ நோன்பு என்பது எல்லா காலத்திலும் உண்டு தாவதுலாம் தினசரி நோன்பு வைப்பதாக அல்லாஹ் வந்து ஒரு சொன்னாங்க தினசரி நோன்பு வைப்பாங்க அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருந்தான் என்று அல்லாஹ் வந்து ஒரு சொன்னாங்க அல்லாஹின் தூதர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எல்லாம் நோன்பு வைத்த காலங்கள் உண்டு வைத்துக்கிட்டு தான் இருந்தாங்க நோன்பு என்பது எல்லா காலங்களிலும் எல்லா நபிமார்களின் காலங்களிலும் அந்த உம்மத்துகளுக்கு நோன்பு இருந்தது ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய நோன்பு எதுவென்று பார்த்தால் ரமலான் மாதத்தில் வரக்கூடிய நோன்பு ஆனாலும் அல்லாஹ் கூறுகின்றான் சஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹி குர்ஆனு ஹுதல்லின் நாஸ் வ பையினாத்து மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஸயித மின்கும் அழகான ஒரு வசனம் தெளிவான வசனம் அல்லாஹ் ரப்பிலான் கூறுகின்றான் எவர் ஒருவர் ரமலான் மாதத்தை அடைகின்றார்களோ அவர் அந்த மாதத்தில் நோன்பு நோற்று கொள்ளட்டும் காரணம் என்ன அந்த மாதத்திலேயே நோன்பு நோக்கணும் இப்படி ஒரு நம்ம ஒரு கேள்வியை கேட்டிருந்தோம்னா அந்த வசனத்தை இன்னும் நம்ம கவனிச்சிருப்போம் என்ன அல்ல எதுக்காக சொன்னா ஏனென்றால் அந்த மாதத்தில் தான் நன்மையும் தீமையும் எது எது என்று பிரித்து அறியக்கூடிய நேர்வழி காட்டக்கூடிய உலக மனிதர்களுக்கெல்லாம் போதை வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இன்னும் மூமின்களுக்கு நேர்வழியாக இருக்கக்கூடிய திருக்குறானை இறக்கினேன் அப்போ ரமலானை நாம் கொண்டாடுதா இருந்தால் கையில் எதை எடுக்கணும் பேரச்சம்பளத்தில் குரானை நம்ம பேரச்சம்பளத்தை ஒரு கையிலையும் கஞ்சி ஒரு கையிலையும் தூக்கணும் சமுதாய போச்சு கஞ்சி குடிச்சே வயிறு வங்கி சமுதாயம் இந்த ரமலான கழிச்சுட்டு மயக்கமுட்ட நிலையிலேயே இந்த 30 நாளை கழிச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு அடிப்படை விஷயம் விளங்கலை அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொண்டாட சொல்லதா ஒரு மாதத்தை கொண்டாட சொல்றான் அதுல நோன்பு வைத்துக்கு நன்மையை பெறுங்கன்னு சொல்றான்
ஏன் இந்த விசேஷ அறிவிப்புகள் என்று சொல்றான்? ஒரே ஒரு காரணம், உலக மக்களுக்கெல்லாம் நேர்வழி காட்டியா இருக்கக்கூடிய திருக்குறானை அந்த மாதத்தில் இறக்கினோம். எனவே அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தி நீங்களும் நோன்பு நோற்று உங்களுடைய கூலிகளை அளவில்லாமல் பெற்றுக் கொடுங்கள். ஆடி தள்ளி போடுக்கலாம் ஏமாந்து போற இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய இந்த சலுகையில் விஷயத்துல கோட்டை விட்டு கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. ரமலான நாம எப்படி பயன்படுத்துவது? எல்லா நாட்களிலும் பாருங்க, ரமலான் வர்றதுக்கு முன்னாலே என்ன செஞ்சிருவோம், ரமலான் தயாரிப்புகள் உண்டு. வீடெல்லாம் சுத்தப்படுத்தி எல்லாரும் கொஞ்சம் நீட்டாகி இந்த நோன்புல நம்ம சிறப்பாக வச்சிருவோம்னு சொல்லி செய்வோம். நோன்புக்குள்ள நுழைவோம், நுழைஞ்சு ஒரு 7 நாளைக்கு பள்ளியிலையும் வீட்டிலையும் மனம் மடக்கும். 8வது நாள் தெரிஞ்சு செய்வோம், ஓல்டேஜ் டிராப் ஆகி கிட்டத்தட்ட 22-25 வரும்பொழுது லைட்டு எரியுதான் ஆஃப் ஆச்சான்னு தெரியாது, அந்த அளவுக்கு இருட்டா ஆனால் எரியும் ஈமானுடைய நிலைமை. அப்புறம் மீண்டும் ரீசார்ஜ் போடுவோம், 27ல் மீண்டும் சட்டையெல்லாம் தூசி தட்டி ஒட்டி தொப்பியை தூக்கி மாட்டி மீண்டும் பள்ளியில் வழக்கமாக தொழுதவங்களை பின்னால் தள்ளி முன்னால் நின்று என்ன செய்வான், 27, 28, 29 பள்ளியில் நின்றுட்டு பெண்களெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்வான், ஜவுளி கடையில் நின்று என்ன செய்வான், ரமலானம் கொண்டாடுவோம். பெண்களுக்குள்ளே பேசிக்கூட விஷயம் தெரியுமா, ஜவுளி எடுக்க ஒரு நாள் காணாது. ஏன், ஒரு நாள் எடுத்ததெல்லாம் சரியாக இருக்குமா, வீட்டுக்கு வந்து என்ன செய்யணும், செலக்ட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணி மாற்றணும் இல்லை, இல்லைன்னா சொர்க்கத்துக்கு எப்படி போக முடியும், அல்லாஹ் கேட்பான்ல. பெண்களின் நிலைமை இதுக்கு யார் காரணம்னு சொன்னால், பெண்கள் மட்டும் இல்லை, உங்களை கடைசி 10 இபாதத்துக்கு செய்யக்கூடிய நேரத்தில் பஜாரில் லோலோன்னு அலைவிடுதாங்களே அந்த ஆண்களை சொல்லணும், இருக்க ஒழுங்காக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். பெண்களை வழிநடத்தக்கூடிய தார்மீக பொறுப்பு ஆண்களுக்கு. இவரு மாட்டுக்கு தொப்பி போட்டு பள்ளாசியில் கிடப்பாரு, இந்த அம்மா என்ன செய்வாங்க, கடை வீதிகள் நின்று கொண்டே இருப்பாங்க 10 நாள், கடைசி 10 அவங்களுக்கு அப்படி கழியுது. இன்னும் செலவர் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு பள்ளியில் விசேஷ தொழுகை இருக்கும், கடைசி 10 2 மணிக்கு ஆரம்பித்து 3:30 வரைக்கும் முடியும். தூரமாக இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஆட்டோவை மாற்றி குடும்ப குடும்பமாக வருவாங்க. செவ்வால் அன்னைக்கு பக்கத்துலேருந்து ஃபஜர் கெஞ்சி வர மாட்டோம். அப்போ நாம் உண்மையிலேயே ரமலானை எவ்வாறு கொண்டாடுகின்றோம், எவ்வாறு வரவிருக்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். ரமலான் என்பது என்ன தெரியுமா, அது ஒரு பயிற்சி மாதம். அதற்கு பின்னால் வரக்கூடிய 11 மாதங்களில் நாம் எவ்வாறு செயலாற்ற வேண்டும் என்று சொல்லித்தரக்கூடிய அற்புதமான மாதம். நம்ம சமுதாயத்தில் இஸ்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க, தொழுகை உள்ளவங்க இருக்காங்க, இல்லாதவங்க இருக்காங்க. ஆனால் எந்த நபர் நோன்பு வைத்தாலும் யாருக்கும் தெரியாமல் தண்ணீரை குடிப்பதோ உணவு வந்து செய்ய மாட்டோம். சிறு குழந்தை முதல் இதெல்லாம் வந்து உள்ளக அற்புதம் என்ன கேட்டால் இதாக அற்புதம். ஒரு 8 வயசுக்குள்ளே நோன்பு வச்சுருக்கோம், பசியில் தாகத்தில் தவிச்சிக்கிட்டு இருக்கோம், யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஓடி போய் தண்ணி எடுத்து குடிக்கலாம், குடிக்காது. அப்போ அதுக்கு முறையாக ஒரு பயிற்சி கொடுக்கப்படும். எந்த பயிற்சி, யார் பார்க்கலனாலும் என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், இதுதான் நீங்கள் அடையக்கூடிய அந்த இறையச்சம்ல, அல்லக்கும் தத்தக்கும் இதுதான். அப்போ என்ன செய்யணும், அல்லாஹ் பார்க்குறாங்க அந்த எண்ணம் நமக்கு வந்துருச்சு, யார் கண்ணையும் நான் கொத்திட்டு அவங்க தெரியாமல் நான் சாப்பிடலாம் உண்ணலாம் பாருங்கலாம், ஆனால் என் ரப்பு பார்க்குறான், இந்த நோம்பு வைக்கிறது என் ரப்புக்காக, ஏனென்றால் நோம்புக்கு நானே கூலியை கொடுக்கிறேன் என்று சிலாய்த்து கூறிய இந்த நோன்பை நான் வைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நோன்பே கடமையாக அந்த சிறு குழந்தைகள் இருந்து முதியவர்கள் வரை நோன்பு சரியாக வைக்கிறோம. அப்போ அந்த பயிற்சி முறையாக எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும், இதர மாதங்களில் ஒரு முஸ்லீம் என்றால் எப்படி இருக்கணும் என்பதை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும். இந்த பயிற்சியை நாம் முறையாக எடுக்காது. என்னென்னா, எதுவுமே கல்வி ரீதியாக ஒரு அமலை செய்யும்போது அந்த அமல் தொடர்ந்து செய்வாங்க. நாம் ஒரு அமல் செய்வது எப்படி தெரியுமா, எமோஷனல் அடிட், ஒரு போதை, நானும் நோன்பு வைப்பேன் ஆனால் சவாலில் தொழமாட்டேன், ரமலானில் நோன்பு வைப்பேன், பள்ளியே கதின்னு கிடப்பேன், சவால் வந்தால் தொழமாட்டேன், பெருநாள் கொண்டதோடு என்ன செஞ்சிருவேன்னா அப்படியே போகிறவன் தான், ஒன்று அடுத்த ரமலான் வருவேன் இல்லை இடையில ஜனாசாவை வருவேன். இதில் நம்ம சிறப்பு திட்டத்தில் வச்சுருக்கிறோம். இந்த பயிற்சியை அந்த ரமலான் மாதம் கொடுக்கறது, ரமலான் மாதத்தை நீ உண்மையிலே கண்ணியப்படுத்தாத எப்படி கண்ணியப்படுத்த தெரியுமா, ரமலான் மதிக்கிறத எப்படி தெரியும் மதிக்கணும், ரமலானில் எடுத்த பயிற்சியை நான் இதர மாதங்களிலே நிரூபித்து காட்டுவேன், அந்த ரோஷம் நமக்கு வரணும். அப்படி வந்துருச்சு வச்சுருக்கேன், நம்ம நோன்பு விஷயத்தில் அர்த்தம் இருக்கு. அன்புக்குரியவர்களே, ரமலான் வந்து
யாருக்குமே கிடைக்காத அறப்புறம் அருள் கொடுங்க. இந்த உலகத்தில் முஸ்லீமாக பிறக்காத யாருக்கு இந்த பாக்கியம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கும் மாற்றுமத குறிப்பாக இந்து சௌர்களை மட்டும் பழக கேட்பாங்க, ஆச்சரியமாக இருக்கியா, ஒரு நாள்லாம் எங்களுக்கு தாங்காது, நாங்கள்லாம் நோம்புன்னு வச்சுக்கிட்டேன்னு செய்வோம், பழைய சோறு சாப்பிட மாட்டோம், சுடு சோறு சாப்பிடுவோம், அதான் நாங்கள் வைக்கிற நோம்பு. நாங்கள் வைக்கிற விரதத்தில், நாங்கள் வைக்கிற விரதத்தில் சாப்பாடு வித்தியாசப்படும் ஒழிய சாப்பாடு விடுவதில்லை. ஆனால் உங்கள் ஆச்சரியமாக இருக்குது, சிறு குழந்தையில கூட நீங்கள் தாய்ச்சி இருக்கிறீங்க, உணவு தான் இருக்கு, ஆச்சரியமாக இருக்கிறாங்க. அப்படியே ஏற்பட்ட ஒரு நோன்பு வைத்த நாம் இதர மாதங்களில் எந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நடை நடக்க வேண்டும் செய்கின்றோமா? அப்போ இந்த இடத்துல நாம் என்ன மிஸ்டேக் நடக்குதுன்னு சொன்னால், நல்லா விளையாடுங்க, ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க சொன்ன அல்லாஹ்வை மறந்து விட்டு ரமலான் மாதத்தை மாத்திரம் பிறநாளுக்காக எடுத்துக்கொண்டோம், இதான் பிரச்சனை. ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்க சொன்னது யாரு? அல்லாஹ். அப்போ இதர மாதங்களில் ஒழுக்கமாக நடக்க சொன்னது யாரு? அல்லாஹ். பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அல்லாஹ். பொறாமப்படக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அல்லாஹ். அனிதம் இழைக்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது யாரு? அல்லாஹ். அப்படி எல்லா விஷயங்களும் ஏவிய அல்லாஹ்வை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் இந்த ரமலானை ஏற்றுக்கொண்டதில் முழு பலன் இருக்குது. நல்லா விளக்கிடுங்க, ரமலான் கூலி யாருங்க தரணும்? மத்திய அரசா, மாநில அரசா, ஒன்றிய அரசா, மாநில அரசா, யார் தரப்போறா? நம்ம முஸ்லீம்னு யார் அங்கீகரிக்கணும்? எந்த அரசு? இவங்களெல்லாம் ஓட்டர் ஐடியிலே பாஸ்போர்ட்லேயே முஸ்லீமாங்க. அல்லாஹ் நாளைக்கு கிழிச்சு குப்பையில போட்டுட்டு, உனக்குள் குஃபர் இருந்தது, உனக்குள் ஹிப்ரு திமிர் இருந்தது, நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டா எந்த சுப்ரீம் கோர்ட்டு போவிய, எந்த மறுசீராய் மனு போட முடியும்? அப்போ அல்லாஹ் என்ற யார் நம்மளுக்கு சொல்லணும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். நம்ம முஸ்லீம் என்று யார் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் சொல்ல வேண்டும். நம்ம அதை மறந்துட்டு எல்லாருக்கும் காண்பதற்காக ஒரு நோன்பு வைத்துக்கொண்டு இதர மாதங்களில் அல்லாஹ்வினுடைய ஒட்டுமொத்தமான கட்டளைகளையும் புறக்கணித்தால் அப்போ நாம் ஏற்றுக்கொண்டது ரமலானை ரஹ்மானை அல்ல. பிரச்சனை புரிஞ்சிச்சு? அப்போ நோன்புக்கு யார் கூலி தருவானோ அவன் சொன்னது நம்ம கேட்க மாட்டோமா? ஆனால் நோன்பு மட்டும் வைப்போமா? கொடுமைங்க. ஒரு கம்பெனில் வேலை பார்க்குறோம், ஒரு கம்பெனில் வேலை பார்க்குறோம், அந்த வேலையை வந்து நமக்கு நேசித்து பாசத்தில் செய்கிறோமா, இல்லை சம்பளம் தர முதலாளிக்கான செய்கிறோமா? சம்பளத்தை நம்ம செய்கிறோம். அப்போ அந்த முதலாளிகிட்ட நம்ம விசுவாசமான வேலைக்காரன் காட்டுக்கன்னு செய்வோம், சில விஷயங்கள்லாம் செய்வோம், எல்லாருக்கும் உண்டது. ஆனால் இங்கே நடைமுறை பாருங்கள், நோம்பு மாதத்தில் எல்லாம் செய்யக்கூடியன்னா மற்ற மாதங்களில் இருந்து விவாதத்தையும் செய்ய மாட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் இந்த ஒரு அழகாக சொன்னாங்க. அவர்களுக்கும் நமக்கும் உள்ள முதல் வித்தியாசம் என்ன தெரியுமா? தொழுகை, அஸ்ஸலாத். அல்லாஹ் தூதரே, அவர்கள் என்றால் யார்? நம்ம தோழர் கேட்குறான், பதிவு செய்வதற்காக கேட்குறாங்க. நம்ம பின்னால் அவருக்கு நம்ம மாத்தியில் இருக்கிற சௌரியத்துக்கு அல்லாஹ் சொன்னான், அவர் காஃபிர்கள் தான், இறை நிராகரிப்பாளர் தான் நான் அவர்கள் என்று சொன்னேன். அவர்களுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் தொழுகை தான் என்றார்கள். அப்போ நம்ம தொழலனால சிலாத்தை விட்டு வெளியேறி நரகத்தினுடைய விளிம்பில் நின்று கொண்டு தடுமாறி கொண்டு எந்த நிமிடம் உள்ளவளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த சமுதாயம் தொழுகை எடுத்துச்சா? இந்த நம்ம இன்னும் சொல்ல போனால் ஜமாத்தில் இருக்க தலைவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு செய்தி என்ன சொல்கிறேன்னா, நீ கண்டிஷன் இப்படியே போடலாம். வட காலங்கள் என்ன தெரியுமா, தொழாத ஆணுக்கும் தொழாத பெண்ணுக்கும் எங்கள் ஜமாத்தில் திருமணம் முடித்து வைக்க மாட்டோம், தப்தர் தரமாட்டோம். பச்சை வயசு பயில கூட ஒழுங்காக தொழ ஆரம்பிச்சிடும், என் கல்யாணம் முடிச்சு வைக்க மாட்டாங்க. உண்மையிலே நான் தானே தொழாத உங்களுக்கு மேலே ஜமாத்துக்கு என்ன அக்கறை? அல்லாஹ் வந்து ஒரு ஜமாத் ஏற்படுத்தினாங்களா, அந்த ஜமாத்தில் 2000 மக்கள் இருந்தாங்களா, தொழு மக்கள் தொழாத மக்கள் இருந்தாங்களா, நோன்பு வைப்பவர்கள் நோன்பு வைப்பாளர்கள் இருந்தாங்களா, இல்லையா? அப்போ நம்ம ஜமாத்தில் மாத்திரம் ஏன் 2 பிரிவாக இருக்குது? இதை நம்ம எனக்கே வருத்தப்பட்டிருக்கோமா? ஐயோ, என் ஜமாத்தில் இருக்கவங்க அதிகமான பேர் தொழலை, கொஞ்சம் பேர் செய்கிறாங்க, தொழுக்கு வந்திருக்காங்க, இது பெரிய மோசத்துக்குரிய காரியம், அல்லாவுக்கு நான் பதில் சொல்லணும் என்ற அந்த அச்சம் வந்து என்ன செய்யணும்? போர்டில் எழுதி போட்டணும், எதையெல்லாம எழுதி போட அறிவிப்பா, தொழுகைக்கு எழுதி போடுங்க, கட்டாயப்படுத்துங்க, தொழ சொல்லுங்க. கொஞ்சம் வெறுப்பில் கொஞ்ச நாள் தொழுவாங்க, தொழுதுட்டு அந்த ருசியை பார்த்துட்டாங்க நினச்சிவாங்க, தொழுகையாலேயே மாறிடுவாங்க, அவங்களும் சொர்க்கம் போவாங்க, அல்ஹம்துலில்லாஹ் நாமளும் சொர்க்கம் போவோம். அப்போ தொழாதவர்களை பற்றி எங்களுக்கு எந்த அக்கறை இல்லாமல் இருக்குன்னு நம்ம செய்யக்கூட இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் வரக்கூடிய ரமலானில் ஜமாத்துகள்லையும் என்ன செய்ய,
رمضان تورن دور ما عندنا نام يبغى شيء بدو بندها فايتشي آغا بارا ما أكوركن هذا رمضان لنا نام شيء بدو مهم مكيم ما نسيم يا رب نبلغ رمار شو ஒரு காவலர் வேலைக்கு ஒருத்தர் என்ன செய்றாரு நல்ல ஒரு செலக்ட் ஆவாரு சிறந்த முறையில் அவர் போய் போஸ்டிங் கிடைச்ச உடனே வேற வேலைக்கு போவாரா அவர் பெரிய ஒரு பரிச்சை எழுதி செய்றாரு ஒரு பெரிய ஒரு பதவிக்கு வராரு காவல்துறையில் போஸ்டிங்கும் போட்டாச்சு வேற வேலைக்கு போவாரா போக மாட்டார் ஆனால் நாம் மட்டும் என்ன ஒரு மாதம் பயிற்சியெலாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு செய்வோம் அடுத்த மாதத்தில் அதை பயன்படுத்தாமலும் வேற வேலைக்கு போயிருந்தோம் நாம் சிந்திக்க தவறிய விஷயங்கள் அப்போ நாம் வந்து நல்ல வேலைக்கு கிடைக்க கொஞ்ச காலம் தான் எழுக்க போகிறோம் கொஞ்ச காலம் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் மறுமை நாளில் ரெண்டு பேர் நிற்பாங்க அருகருகு ஒரு மனிதன் ஒருத்தர் கேட்பானா எப்பா நம்ம பூமியில் எவ்வளோ நாள் இருந்தோம்னு அந்த மனிதர் சொல்வார் ஒரு நாளின் ஒரு பகுதியில் இருந்தோம் அதுக்கு கேள்வி ஒற்ற மறுத்து சொல்லுவார் இல்லை இல்லை ஒரு சில மணித்துணிகள் தான் இருந்தோம் மறுமையினுடைய அந்த நாளும் அமளியுமிலையும் கணக்கு பண்ணும் பொழுது கண்ணால் பார்க்கும் பொழுது இதயத்தால் வாங்கும் பொழுது மூளையால் உணரும் பொழுது அந்த நடுக்கமும் திடுக்கமும் பெரிதாக தெரியும் பொழுது பூமியில் 60 வருட காலம் வாழ்ந்தவன் ஒரு நாள் வாழ்ந்ததாக கூட சொல்ல மாட்டார் என்று சொன்னால் இந்த அற்ப வாழ்க்கைக்காக நிரந்தரமான மறுமையை இழக்கிறவங்க நாங்கள் உண்மையிலேயே புத்திசாலியா அன்புக்குரியவர்களே நமக்கு யாருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எல்லாம் தந்திருக்கேன் தெரியுமா ஹிதாயத் இந்த உலகத்தில் மிகப்பெரிய செல்வம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய உயர்ந்த பதவி எதுன்னு கேட்டா ஹிதாயத்துடன் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு அடியான் என்ற ஒரு பதவியில் இருப்பதுதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பதவி அது நமக்கு கிடைச்சிருக்குல்ல பயன்படுத்தணுமா வேண்டாமா நல்ல வேலை கெடுங்க கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த தவறியவன் புத்திசாலி அல்ல நமக்கு நல்ல வாய்ப்பை தந்துட்டான் ஆல்ரெடி முஸ்லீமாக இருக்கின்றோம் அந்த ஜமாத்தோட அந்த அனுகூலத்தோட அழகான முறையில் இருக்கிறோம் ஆனால் நாம் செய்ய வேண்டியது இன்னும் கொஞ்சம் நாம் என்ன செய்யணும் பயிற்சிகளை பெற வேண்டும் அப்புறம் நோம்புல இன்னொரு சில விஷயம் என்னென்னா சஹர் நேரம் சஹரன் உணவை பற்றி அளவுத்த சொல்கிறாங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் யூதர்கள் சகரில் உண்ண மாட்டார்கள் யூதர்கள் நோன்பு வைக்கும் பொழுது சகரில் உண்ண மாட்டார்கள் நீங்கள் சகரில் யூதர்களுக்கு மாறு செய்து உண்ணுங்கள் ஏனென்று சொன்னால் சகரனுடைய உணவிலே அல்லாஹ்வுடைய அருள்வளம் இருக்கிறது என்று சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க சகர் உணவை உண்டு கொண்டிருக்கும் போது அந்த அடியானுக்காக வானவர்களெல்லாம் பாவ மன்னிப்பு கோருவார்கள் என்றெல்லாம் நாம் திங்கிற சோறு தின்னுட்டு இருப்போம் அவையாக சாப்பிட்டுட்டு இருப்போம் சகரென்ற ஒரு காரணத்தினால் அந்த நேரத்தில் எழுந்திருந்து உணவு உண்பதனால் வானவர்கள் பரிசுத்தமானவர்கள் நமக்காக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டாமா சகரில் நம்ம என்ன செய்யணும் தெரியுமா நைட்டு பூரா உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு வாங்கி 20 நிமிஷம் கிடக்கும்போது எழுந்துச்சு பல் விளக்கி 10 நிமிஷத்தை போக்கிட்டு வேக வேகமாக சாப்பிடுவோம் அல்லாஹ் ஒருத்தர் சொன்னாங்க சகர் உணவு நீங்கள் என்ன செய்யுங்க மிகவும் நிதானமாக சாப்பிடுங்க அவசரம் காட்டாதீங்க நோம்பு திறந்துட்டு சாப்பிடும் போது நீ அவசரத்தை காட்டுங்க எவ்வளோ ஒரு அழகான ஒரு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க சகர் உணவு சாப்பிடும் போது எப்படி சாப்பிடணுமா ரிலாக்ஸாக சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்க நேரத்தில் என்ன செய்யணும் பிரார்த்திக்கணும் எல்லா இடத்துல சாப்பாட்டுக்கு முன்னால் கொஞ்சம் அட்வான்ஸாக இருந்தால் என்ன என்ன தொழில் கிடைக்கும் தகஜத்து கிடைக்கும் பொண்ணை விட பொருளை விட முத்தை விட பவளத்தை விட பெரும்பெரும் பொற்குழிகளை விட சிறந்த ஒரு பக்கிசம் தஹஜத் தஹஜத்தோட அருமை அல்லாஹ்வுடைய தூர் சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மூமின் அல்லாஹ்விடத்திலே கண்ணியம் பெறுவது தஹஜத்தினால்தான் தஹஜத்து தொழுவதற்கு தனி அந்தஸ்துன்றாங்க அப்படி ஒரு வாய்ப்பு பயிற்சி எங்கே கிடைக்கி மற்ற நேரம்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கோம் நாமோ ரமலானில் 3 மணிக்கு ஈஸியாக வச்சுருவோம் அவரை கொஞ்சம் நீங்கள் அட்வான்ஸாக எழுதிருந்துச்சு தகச்சத்து 8 மணி 11 ரக்கா இதை நிதானமாக தொழுதுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துல செய்யணும் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியை குடிச்சு டீயை குடிச்சுட்டு இருக்கும்பொழுது பள்ளியில் பாங்க சொல்லுவாங்க அப்படியே முன்சுனத்து 2 ரக்கா வீட்டில் தொழுதுட்டு ஆண்டுகள் பள்ளிக்கு நடந்து போனீங்கன்னா சுபகாரம் தான் அதுதான் முழுமையான சகர் முழுமையான சகர் இல்லைன்னா நோம்பு மூலம் முழுமை இல்லை நம்மளுடைய ஆரம்பமே ரொம்ப அற்புதமாக இருக்கணும் ஆரம்பமே நோம்புக்குள்ள நுழையும் பொழுது சகர்தான வாசல்
அதுல நுழையும் பொழுது அல்லாஹ்விடம் மன்றாடியவனாக அல்லாஹ்விடம் அருளை கேட்டவனாக அல்லாஹ்விடத்தில் கூலியை ஏற்பார்த்தவனாக அந்த நாளை துவங்கினோம் என்று சொன்னால் அந்த நோன்பு தான் மிகச்சிறந்த கூட நம்மளோட நோன்பெல்லாம் எப்படி இருக்கு அதிகமான மக்கள் என்ன செய்யறாங்க லேட்டாக எழுதி சாப்பிட்றது இது வெறுக்கத்தக்க காரியம் லேட்டாக எழுதி சாப்பிட்றது வெறுக்கத்தக்க காரியம் அல்லாஹ்விட தூர் சொல்கிறாங்க சகருடைய உணவில் அருள் இருக்கு சகர் உண்ணும் பொழுது அவருக்கு வானவர் பிரார்த்தனை செய்வாங்க இதெல்லாம் எப்போ நடக்கும் நிதானமாக அழகாக தொழுதுட்டு தகஜ தொழுதுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு ஒரு சோதனை என்ன தெரியுமா எல்லாரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க அதில் பூரா அந்த ப்ரோக்ராம் வரும் நீங்கள் தயவு செய்து இதை உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேனா இல்லை மிதமாக சொல்கிறேனான்னு தெரியல நான் சொல்லணும் அந்த நேரம் எனக்குரிய நேரம் என் ரப்பிடத்தில் மன்றாடக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் டிவி திறக்க மாட்டேன் அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னா சரியாக வந்துடும் நிறைய பேர் செய்கிறோம் சேனலில் அப்படியே இங்கே யார் பேசுகிறா இவர் பேச்சு நல்லா இல்லை இங்கே யார் பேசுகிறா என் பேச்சு நல்லா இல்லை இப்படி அமைக்க அமைக்கி போய்கிட்டு இருப்போம் அங்கே அங்கே போத்தி அல்லாஹுக்கு பாரு அல்லாஹுக்கு பாரு செல்ஃபோனில் இது ரிமோட்டுக்களை வச்சு தொலைப்பிடுவான் அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்கணும் சாப்பிட்டுட்டு துவா செய்யணும் அற்புதமான நேரம் அடிவானில் பஜருக்கு முந்தைய அந்த நேரத்தில் அடிவானில் ஒவ்வொரு நாளும் வருஷத்தினுடைய அத்தனை நாட்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிவானில் இறங்கி என் அடியார்களை என்னிடம் பாவ மன்னிப்பை கேட்பவர் உண்டா என்னிடம் அருளை கேட்பவர் உண்டா என்னிடம் ஆயுளை கேட்பவர் உண்டா என்று எது வேண்டும் கேளுங்கள் தருகிறேன் என்று அல்லாஹ் அடிவானத்தில் இருப்பதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நம்ம அப்பமும் ரிமோட்டை கையில் எடுத்தோம்னு சொன்னால் இப்போ நான் கேட்குறேன் அல்லாஹ்ட்ட அது நன்மை தானே பயன் தானே கேட்குறோம் அப்படியே வச்சுக்குவோம் அந்த பயன் கேட்கறதுக்கு என்ன நன்மை தெரியுமா ஆனால் அல்லாஹ் இடத்துல மன்றாடுறதுக்கு என்ன நன்மை தெரியும் தானே எது சிறந்தது எது சிறந்தது அல்லாஹ் இடத்துல மன்றாடக்கூடிய அந்த நேரம் அந்த பக்தி தான் சிறந்தது ஆகையால் அந்த விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது அன்புக்குரிய விலை அதோடு மட்டும் இல்லாமல் சதுர் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அல்லாஹ் இடத்துல பிரார்த்திக்கணும் எப்பொழுதே பிரார்த்திக்கணும் பிரார்த்திக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் ஒரு தூர் சொல்கிறாங்க அல்லாஹ் இடத்தை பிரார்த்திக்கும் போது நிர்பந்திக்காதீங்க இதை தந்து தான் அவங்களும் கேட்கக்கூடாது அல்லாஹ்விடத்தில் எப்படி பிரார்த்திக்கணும்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் சொல்லித்தராங்க நம்மளோட இயலாமையை முன் வைத்து பிரார்த்திக்கணும் இதில் தான் அல்லாஹ் நெகிழ்வடைவான் எப்படி இயலாமை வைக்கிறது எல்லாம் ரப்ப நான் கேட்க உன்ட மன்னிப்பு கேட்க நீ மன்னிக்கலன்னு சொன்னால் என்னை யார் மன்னிப்பா கையை விரிச்சிடணும் என்னை யார் மன்னிப்பா நீ எனக்கு அருள் செய்யலனா எனக்கு யார் அருள் செய்வா நீ உன்னுடைய கருணையை என் மேல் காட்டலனா என் மீது கருணை காட்டுவோர் யார் இறைவா எனக்கு ஒன்றை விட்டால் வேறு நாதி இல்லை நிற்கதியாகி விடுவேன் நான் நஷ்டப்பட்டு விடுவேன் எனவே பலகீனமான என்னை என்றப்ப உன் கருணை கொண்டு மன்னித்து என்னை அரவணைத்துக் கொள் என்று மன்றாடி என்னால் இயலாது 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 என்று இயலாதவர்களை சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் அவனுடைய சபையில் நம்மை பிரதானமாக பேசுவான் மாணவரிடத்தில் பேசுகிறான் என் அடியாரை பார் எந்த அளவுக்கு என்று மண்டாடுகிறான் பார் என்று அல்லாஹ் மிகவும் குதூகலம் அடைந்து சந்தோஷம் அடைந்து அவன் கேட்பதை கொடுத்துங்கள் எழுதிவிடுங்கள் கணக்கில் என்று சொல்லிவிடுவான் எவ்வளவு பெரிய விஷயம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை எப்படி தான் கேட்கணும் நம்ம எப்படி பிரார்த்தனை கேட்க தெரியுமா துவா பள்ளியாசலில் பார்க்குறோம் இப்படி கைவிச்சுக்கிட்டே இருப்போம் கூட வந்துடும் வாசலில் பார் முடியுமா நில் வார அப்படின்ட்டு யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கும் ஸ்டேஷனில் பேசிட்டு இருக்கும் வாசலில் ஒரு வாவான்னு செய்வோம் திரும்புவோமா திரும்புவோமா ஒரு போலீஸில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையில் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் பக்கத்தில் நின்று ஒருத்தர் வாவான்னு வெளியில் கூப்பிடுதான் போவோமா திரும்பி பதில் சொல்லுவோமா சர்வநாடியும் அடங்கி ஒழுங்கி இருந்துருவோம் ஆனால் அல்லாவிடத்தில் உரையாடி கொண்டு இருக்கும்போது செய்கிறோம் அங்கே சொரிய இங்கே சொரிய பேச அவரை பார்க்க இவரை பார்க்க என்ன கேட்டோம் தெரியாது கொஞ்ச நேரத்தில் கையை ரெண்டே கசக்கின்னு செஞ்சிருந்த போதில் தடவிட்டு எழுச்சிடும் சும்மா நல்லா குழந்தைத்தனமா இல்லையாது இப்படியா பிரார்த்திப்போது அதனால தான் பிரார்த்திக்கும் பொழுது யாருமே இல்லாத இரவில் எழுந்து எந்த விதமான இடையூறும் இல்லாத அந்த இரவில் எழுந்து வெளிச்சமே இல்லாத அந்த இரவில் எழுந்து தகஜத்தில் தொழுது அப்படியே சஜிதாவில் விழுந்து கதைட்டம் சொன்னான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் என்ன கஞ்சனாங்க கருணையான தந்துடுவான் அதை இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்வதற்கு முழு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா இந்த மாதம் நம்ம எப்படி எந்திக்கிற போகிறோம் இரவில் எந்திக்க உறுதியாயிருச்சு
இன்ஷாஅல்லாஹ் இரவில் எந்திப்பது உறுதியாகி விட்டது. அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அந்த ஒரு மாத காலம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி மன்றாடி உறவாடி உறவாடி உரையாடி கொண்டும் இருந்தால் இதர மாதங்களில் அல்லாஹ்வை விட்டுட்டு வேற எங்கேயாவது போக முடியுமா? தொழுகை விட முடியுமா? இபாதத்து இல்லாமல் இருக்க முடியுமா? அப்போ அல்லாஹ்விடத்தில் சரியான உறவு வைத்துக் கொள்ளாததுனால்தான் இதரமான நேரங்களில் இந்த குளத்தில் தண்ணீர்லாம் அந்த குளத்தில் குடிப்போம் போன மாதிரி ஆடு மாடு மாதிரி செதறிடுதோம். இல்லை, ரமலான் சரியான பயிற்சி என்னன்னா அல்லாஹ்வுடன் உறவை பலப்படுத்திக் கொள்வதுதான். இதை செய்ய வேண்டும். நாம் மிகப்பெரிய மார்க்கறிஞர் நிறைய இப்போ சமீபத்தில் உள்ள மிகப்பெரிய மார்க்கறிஞர் போன மாதம் பிப்ரவரி 8ஆம் தேதி காலையில் எழுந்திரிச்சு எல்லாரோடையும் பஜரில் தொழுதுட்டு மனுஷாக்கு போய் மாணவிகளுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கிறாரு. பாடம் எடுக்கும்போது லேசாக வேர்க்குது, நெஞ்ச பிடிக்கிறாரு. ஃபோன் எடுத்து வெளியில் நிற்க சவரம் கூப்பிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போ, நெஞ்சில் ஒரு மாதிரி உறுத்துங்கிறாரு. போகிற வழியில் தோளில் காயப்படுறாரு, நடக்க முடியலைன்னு அவர் தோளிலே சாயிறாரு. அங்கே போனால் நீங்கள் நேராக பக்கத்தூர் கொண்டு போயிருங்க ஸ்பெஷாலிட்டியில், மைல்டு அட்டாக்குறாங்க. ஆம்புலன்ஸில் போகும்போது வாயில் எதோ முணுமுணுக்கார் திக்கிரி செய்கிறாரு, நல்லா தெரியுது. அங்கே இறக்கும்போது சொல்கிறாங்க வரது வழியிலே இறந்துட்டாரு. கரெக்டாக 20-22 நிமிஷத்துக்குள்ளே சம்பவம் நடந்து முடிஞ்சிச்சு. பாடம் நடத்தி கொண்டிருந்தவர் இறந்து விட்டார் உறுதி செய்யக்கூடிய நேரம் 20-25 நிமிஷம்தான். இதுதான் யதார்த்தம். மரணம் நம்மளுடைய காலடி செருப்பு வர விட மிகவும் அருகாமையில் இருக்கு. இறந்துட்டா ஒரு சில மணி நேரத்தில் முன்கணக்கீர் வந்துட போகிறாங்க. இறந்துட்டோம்னா நம்மளை வச்சு அழகு பார்த்துக்கிட்டா இருக்க முடியும்? ஒரு வக்தி ரெண்டு வருத்தி கழிச்சு அடக்கிட்டு எல்லாரும் போயிடுவாங்க. போனோன்னு முன்கணக்கீர் வந்துடுவார். பண்டாப்புக்கான கேட்பாரு, சொல்லணுமா பதில்? நான் நாமல மட்டும் தொழுதேன், கிரீன் கார்டு வச்சுருக்கேன், காட்ட முடியாத, மற்ற நேரத்தை தொழலை, கண்டுக்கடா முடியும், சொல்ல முடியாத. அப்போ அவங்கள்ட்ட வந்து அந்த மாணவர்களிடத்தில் பதிலளிப்பதற்கு உறுதியான உறுதி வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ஒருத்தர் சொல்லுங்க ஒரு செய்தி நேரத்தை பதிவு செய்யணும். அடக்கப்பட்டிருப்பது ஒரு சகாபி, அடக்கப்பட்டிருப்பது ஒரு சகாபி, சுற்றி நிற்கிறது சகாபி, அங்கே தலைமாட்டில் நின்று கொண்டு இருப்பது அல்லாஹ்வின் தூதர். அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் சகோதரருக்காக இப்பொழுது கேள்வி வைக்க போகிறார்கள் முன்கூறும் நக்கீரும், நம்ம நாம் எல்லாம் சென்றவுடன் வந்து விடுவார்கள். அவருக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நெஞ்சு உறுதியை கொடுக்கும்படி அல்லாஹ்விடத்தில் அவர் துஆ செய்யுங்க. நாங்கள் இறந்தவர் யார்? அடக்கப்பட்டது யாரு? சகாபி. அப்ப அவங்களுக்கு அந்த நிலைமை நெஞ்சுறுதி வேணும்னு கேட்டா, அப்ப நம்மளுடைய நிலைமை என்ன? நம்மளுடைய நிலைமை என்ன? எதை கொண்டு விட்டோம்? எதை கண்டு விட்டோம்? எதை வென்று விட்டோம்? இந்த இருமாப்பில் இருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே. எனவே எஞ்சிய காலங்களை நாம் நல்ல முறையில் கழிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமலானை, அருளுக்குரிய ரமலானை சரியான முறையில் அல்லாஹ்வோடு உறவு வைத்துக் கொள்வதற்கான சிறந்த ஒரு பயிற்சி களமாக மாற்றி அந்த பயிற்சியினுடைய பிரதிபலனை இதர மாதங்களில் நாம் அடைய வேண்டும். அதுதான் நோன்புடைய உண்மையான அர்த்தம். அது அல்லாமல் ரமலானில் மட்டும்தான் தொழணும் என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒன்று, விளங்கிக் கொள்ளுங்கள். அது இஸ்லாமே இல்லை. ரமலான் மாத்திரம் போட்ட தொப்பியை காட்ட மாட்டேன், தொழுதுகிட்டே இருப்பேன், பள்ளியில் இருப்பேன். ரமலான் முடிந்து விட்டால், அடுத்த மாதம் வந்து விட்டால் பள்ளி பக்கமே போக மாட்டேன் என்று இருக்கின்றோமே, இது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. எவ்வளோ பெரிய அல்லா மக்கள், எவ்வளோ பெரிய ஆசிரியர்கள் வந்தால் கேட்டு இப்படி மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? நோபல் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பள்ளியில் இருந்தேன், அடுத்த மாதம் தொழாமல் இருக்க அனுமதி இருக்கா கேட்போமே? அவங்க அழகாக சொல்லுவாங்க அனுமதி இருக்குல்லன்னு சொல்ல மாட்டாங்க, இஸ்லாமே இல்லைன்றவாங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு மாதம் பசிச்சிருந்து தாகிச்சிருந்து பள்ளியை கயிறு கடந்து எல்லாம் போச்சு. சொல்லுவாங்க பழைய காலத்தில் பழமொழி, சிறியார் விட்டு வெள்ளாமை வீடு போய் சேராதம்பாங்க. அது மாதிரி என்ன செய்கிறேன்னே தெரியாமல் நம்ம செய்துவிட்டு பிரதிபலன் அடையாமலேயே போய்விட்டோம் என்று சொன்னால் நாளை மறுமை நமக்கு நஷ்டத்துக்குரியதாக மாறிவிடும். எனவே இந்த ரமலானை அடைவதற்கு நமக்கு எல்லாம் வாய்ப்பு தந்திருக்கிறான். இன்னும் சொல்ல போனால் பேசிக்கொண்டிருக்கும் எனக்கு இந்த ரமலான் கிடைக்குமா? நல்லாதான் அறிஞ்சேன், நல்லாதான் அறிஞ்சுவேன். சகர் வைத்தவர்கள் இஃப்தாருக்கு இல்லாமல் போனவங்க உண்டு. 28 நோன்பு வச்சுட்டு பெருநாளை ஊருக்கு கொண்டு போகலாம்னு பெட்டையெல்லாம் கட்டி விட்டு பாத்ரூமுக்குள்ளே போனவங்க வராமல் போனது உண்டு. தினந்தோறும் விதவிதமான மரணம், மரணித்து விட்டால் எல்லோரும் சென்று விடுவார்கள், எல்லோரும் மறந்து விடுவார்கள். நம் தலைமாட்டில் இருக்க போது நாம் செய்த அமல்தான். அப்போ நமக்கு உதவி நாம் செய்த அமல்களை கொண்டு தான் நல்ல இடத்துல கெஞ்ச முடியும், அவன் கருணையை கேட்க முடியும். அல்லாஹ்வின் சொல்லை மதிக்காமல் வரமை மீறினால் அல்லாஹ் அழகாக சொன்ன வரமை மீறியவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான்.
காஃபிரளுக்கு இந்த வார்த்தை சொன்னானோ முனாஃபிகளுக்கு இந்த வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தை அல்லாஹ் சொல்றான் வரமும் இருவருக்கும் நேசிக்க மாட்டேன் சொல்லிட்டா அல்லாஹ் நேசிக்கிறானே என் நிலைமை என்ன சர்வமும் நாசம் முடிஞ்சு போச்சு கொஞ்சம் நம்ம சொல்றத உள்வாங்க தயவு செய்து அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே உன் குழந்தைகளுக்கெல்லாம் பயிற்சி நல்லா கொடுங்க இந்த ரமலான் மாதம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹோட கிருபை கொண்டு அடைஞ்சிருவோம் நம்பிக்கை நமக்கு இருக்கு இந்த ரமலானை சரியான முறையில் தெரிந்து கொள் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் முழு முயற்சி எடுக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் வந்து பேசின ஆலிமானுடைய விஷயம் பேச்சில் எல்லாம் மாஷா அல்லாஹ் நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்க நேரத்தை கணக்க வச்சிருச்சாங்க சும்மா அப்படியே வந்து 100 130 மேல் ஸ்பீடில் பேசிட்டாங்க நேரம் இல்லை செய்தி நிறைய அப்போ செய்தி இருக்கிறது இந்த செய்தி நீங்கள் மேடைகளில் பொழுதாக ஒரு முறை தான் கொடுக்க வேண்டும் நீங்கள் சரியான முறையில் கல்வி அறைகளை நீங்கள் செய்யுங்க குழந்தைகளுக்கு மக்தபுல் அமைச்சு கொடுத்து பாடங்களை நடத்துங்க இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் மார்க் எவ்வளோ தீர்க்கென்று பேர் போன இபுன் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க மார்க்கத்துக்கு விளக்கத்துக்கு மிகப்பெரிய அறிவு அல்லாஹ்விடத்தில் பிரத்யேகமாக துவா செய்யப்பட்டவங்க அவங்க சொல்கிறாங்க நாங்கள் முதலில் அல்லாஹ்வின் தூதர் முன்னால் அமருவோம் அல்லாஹ்வின் தூதர் எங்களுக்கு ஈமானை படித்து தந்தார்கள் நாங்கள் ஈமானை படித்து கொண்டோம் நாங்கள் ஈமானை படித்ததுக்கு பின்னால் எங்களுக்கு இஸ்லாத்தை படித்து தந்தார்கள் இஸ்லாத்தை படித்து தந்தோம் நல்ல கவனிங்க நம்மளாம் ஈமான் எப்போ படித்தோம் இஸ்லாத்தை எப்படி படித்தோம் எப்போ படித்தோம் கண்ணுக்கு இன்னொரு வரைக்கும் தெரியாது ஈமானை படித்தோம் படிக்க வேண்டும் என்று சொல்லிட்டாங்க அப்போ ஈமான படிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஈமான நல்லா உட்காந்து படிச்சேன்னா ஒரு வருடம் தொடர்ந்து ஈமானை மட்டுமே படிக்க முடியும் அவ்வளோ பெரிய பாடம் அர்கானுல் ஈமான் ஈமானுடைய தூண்கள் இஸ்லாத்துக்கு மட்டும் இல்லை தூண்கள் அந்த இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்காக ஈமான் தான் அடிப்படை ஈமான் ஒரு விஷயம் ஷஹாதத்து கலிமா அடுத்து வரக்கூடிய எல்லாமே இபாதத்துக்கள் அவையெல்லாம் நிலைநாட்டுவதற்கு ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் அந்த ஈமானுடைய தூண்கள் 6 அதை தெள்ள தெளிவாக நாம் படித்து கொண்டு நம்மை சுற்றி என்ன நடக்கிறது நம்மை சுற்றி எதுவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது படித்து சொன்னால் சர்வ நாடியும் சப்த நாடியும் அடங்கி ஒடுங்கி குறைவாக பேசுவோம் அதிகமாக அமல் செய்வோம் எனவே கல்வி இல்லாமல் போனது தான் இந்த சமுதாயத்தினுடைய மாம்பெரும் துரதிர்ஷ்டம் அன்புக்குரியவர்களே ஆகையால் இனிவரும் காலங்களில் கல்வி முறையாக கற்றுக்கொள்வதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய மார்க் அறிஞர்களை நீங்கள் பயன்படுத்தி கொடுங்க தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இன்ஷால்லா நாங்கள் அங்கேருந்து வந்து நான் செய்வோம் உங்களுக்கு அதை அறக்காலயமாக நடத்தி தருவோம் பிரச்சனை இல்லை ஒன்றே ஒன்று நல்லா வளர்ச்சிக்கிடுங்க எப்போ நம்ம மௌத்தம் தெரியாது அதுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடிய முயற்சியில் இருந்தாலே எல்லாம் எடுத்துக்குவோம் ஒரு காரியத்தை செஞ்சால் தாங்க கூலி நல்லா கருணையை போகிறங்க செய்ய தொடங்கினாலே கூலி செய்ய நினைத்து ஒரு அடி எடுத்து வச்சாலே கூலி அவன்தான் அல்லாஹ் அப்பேற்பட்ட கருணையாளோட அடியாக நாம் இருக்கிறோம் ஆகையால் இனி வருங்காலங்களிலே அன்புக்குரியவர்களை நாம் சரியான முறையில் நமது வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார் இந்த ரமலானை சிறந்த பயிற்சி மூலமாக எடுத்துக்கொள்ளுங்க ரமலானுடைய அடிப்படை அம்சம் சிறப்பிட தெரியுமா விழித்திருப்பதும் பசித்திருப்பதும் இது ரெண்டையுமே நம்ம செய்ய மாட்டோம் ராத்திரி கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் விழிச்சிட்டு பகலில் என்ன செய்வோம் 6 மணி நேரம் தூங்குறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அவுட்டு ரெண்டாவது பசிச்சிருந்ததெல்லாம் போய் நோம்பு திறந்த உடனே வாயை திறந்தால் என்ன சாப்பிடுவோன்னு சொல்லிடலாம் அந்தளவுக்கு வேறுமுறை சாப்பிடுதோம் ருக்கு போக முடியாத அளவுக்கு சாப்பிடுவோம் வயிற்றில் குத்தக்கூடிய அளவுக்கு சாப்பிட்றோம் ரெண்டாவது பாயிண்ட் ஆடி சாப்பிடுங்க குறைய குறைய சாப்பிடுங்க அடுத்தடுத்து சாப்பிடுங்க ஒரே டே சாப்பிட வேண்டாம் அதான் உங்களுடைய விஷயம் ஆகையால் அன்புக்குரியவர்களே இந்த ரமலானை பசித்திருந்து விழித்திருந்து இரவில் நின்று வணங்கி பகலில் நம்மளுடைய அன்றாட காரியங்களை செய்து அல்லாஹ்வுடைய நற்கூலியை பெறுவதற்கு முழு முயற்சி செய்வோம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வான் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் வாஹிர தோவான் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு